விவி யோகா மற்றும் இயற்கை மருத்துவ சேனலில் உங்கள் எல்லோரையும் வரவேற்பது. நான் உங்கள் டாக்டர் ப்ரீத்தி புஷ்கரணி, இயற்கை மருத்துவர். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்ருக்கக்கூடிய ஆசனா சீரியஸில் பாத ஹஸ்தாசனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம அந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம செய்ய போகிறது பாத ஹஸ்தாசனா. பொறுமையாக ரெண்டு கால்களையும் பக்கத்தில் கொண்டு வாங்க. ரெண்டு கைகளையும் உடம்புக்கு பக்கத்தில் கொண்டு வரணும். மூச்சை நல்லா உள்ளே இழுத்து ரெண்டு கைகளையும் தலைக்கு மேலே கொண்டு போய் நல்லா பேக் ஸ்ட்ரெச் கொடுத்துட்டு பின்பக்கம் நல்லா வளைஞ்சிட்டு மூச்சை வெளியே விடும்பொழுது நல்லா அடி முதுகிலிருந்து கீழே குனியணும். உங்களுடைய ரெண்டு கைகளால் கணுக்காலை பிடிச்சிட்டு உங்களுடைய ஃபோர்ஹெட் நெற்றியினால் உங்களுடைய முட்டியை டச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். இது வந்து பெஸ்ட்டு ஃபார்வர்ட் பெண்டிங் ஆசனா. ஆனால் பேக் பெயின் இருக்கிறவங்க இந்த ஆசனாவை அவாய்ட் பண்ணணும். ஏன்னா ஃபார்வர்ட் பெண்டிங் இஸ் கான்ட்ராஇண்டிகேட்டட் ஃபார் பேக் பெயின். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆசனா செய்யும்பொழுது முட்டி மடங்காமல் காலை நேராக வச்சுருக்கணும். நம்மளுடைய முட்டிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த தசைகள் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். அதில் இரத்த ஓட்டமும் அதிகமாகும். இது வந்து தொப்பை குறைக்க, அதே மாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே அந்த இடத்துல பிளட் சர்க்குலேஷனை என்ஹான்ஸ் பண்ணும். அதை வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அதே மாதிரி எங்கேயாவது வலி இருந்ததுன்னா நம்மளுடைய முழு கவனத்தையும் அந்த வலி இருக்கக்கூடிய பகுதியில் கொண்டு போய் அதில் வந்து ரிலாக்ஸ் பண்ண முயற்சி பண்ணணும். பொறுமையாக மூச்சை உள்ளே இழுத்துட்டேன். ரெண்டு கைகளையும் தலைக்கு மேலே கொண்டு போய் நல்ல பேக் ஸ்ட்ரெச் கொடுத்துட்டு ஸ்லோலி ரிலீஸ் பண்ணணும். ரிலாக்ஸ். பாத ஹஸ்தாசனா, இந்த ஆசனானுடைய பேர்லேருந்தே நமக்கு தெரியும். பாதம் அப்படின்னா கால்கள், ஹஸ்தா அப்படின்னா கைகள். அதாவது நம்மளுடைய கால்களை கைகளால் டச் பண்ணுறது தான் இந்த ஆசனாவோட ஸ்பெஷாலிட்டி. பேசிக்கலி இந்த ஆசனாவை நம்ம செய்யும் பொழுது ஒரு ஃபார்வர்ட் பெண்டிங் ஆசனா அப்படின்னு தான் சொல்லுவாங்க, முன்னாடி குனியக்கூடிய ஆசனா. இதை செய்யும் பொழுது நம்மளுடைய வயிறனுடைய தசை பகுதிகள் எல்லாமே நல்லா வந்து அழுந்தப்படும். அதனால் தொப்பையை குறைக்க உடலில் இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகள், எஸ்பெஷலி வயிறு உள்ளே இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகள், நம்மளுடைய அப்டமினல் ஆர்கன்ஸ் எல்லாமே ஸ்டிமுலேட் ஆகும். அதாவது நம்மளுடைய ஸ்பிளீன், லிவர், பேங்க்ரியாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்லீரல், கணையம், மண்ணீரல் எல்லாமே வந்து நல்லா ஸ்டிமுலேட் ஆகும், ஆக்டிவேட் ஆகும். அதனால் சர்க்கரை நோயாளிகள்லாம் இந்த ஆசனத்தை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது சுகர் லெவல் வந்து நல்ல கட்டுக்குள்ளே வரும். அதே மாதிரி லிவர் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது, அதே மாதிரி ஸ்பிளீன் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது, அவங்களும் இதை ப்ராக்டிஸ் பண்ண பண்ண கிராஜுவலி அவங்களுக்கு அதில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வரும். ஸோ இந்த ஆசனத்தை நம்ம செய்யும் பொழுது, பாத ஹஸ்தாசனா நீங்கள் செய்யும் பொழுது தொப்பை குறைக்கிறதுக்கும் இது வந்து ஏதுவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆசனம் செய்யும் பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுகு வலி இருக்குது, லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் இருக்குது, லோயர் பேக் பெயின் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஆசனாவை அவாய்ட் பண்ணிக்கணும். கான்ட்ராஇண்டிகேட்டட், அவங்க இதை செய்யும் பொழுது அவங்களுக்கு அந்த பெயின் வந்து அக்ரவேட் ஆகும். ஸோ அதனால் அவங்க வந்து ஃபார்வர்ட் பெண்டிங் ஆசனாவை கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த பாத ஹஸ்தாசனா செய்யும் பொழுது நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்மளுடைய மூட்டை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கணும். காலை வந்து நான் காலை பிடிக்கணுமே அப்படிங்கிறதுனால முட்டியை மடக்கி காலை பிடிக்கக்கூடாது. முட்டி காலில் வந்து நேராகவே இருக்கணும். எந்த அளவுக்கு உங்களால் முடியுதோ அந்த அளவுக்கு ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணலாம். கிராஜுவலி டே பை டே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ஹான்ஸ் பண்ணி நம்மளுடைய காலுடைய கணு காலையும் இல்லை நம்மளுடைய காலினுடைய கட்டை விரலை நம்ம ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு கிராஜுவலி வந்துடலாம். ஸோ இந்த ஆசனாவை எவ்வளோ நேரம் நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஆசனமும் நான் அசட் சொல்கிற மாதிரி ஸ்திரம் சுகம் ஆசனம் தான். அதனால் உங்களுக்கு சுகமாக இருக்கிற வரைக்கும் நீங்கள் அந்த ஆசனத்தை எந்த அளவில் முடியுதோ மெயின்டைன் பண்ணுங்கள். மினிமம் ஒரு நிமிஷமாவது நம்ம செய்யணும். ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து ஆசனங்களை மெயின்டைன் பண்ணுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு வந்து பலன்கள் அதிகம். எக்ஸசைஸ் மாதிரி நம்ம செய்தோன்னா ரிலீஸ் பண்ணும்பொழுது பலன்கள் வந்து இருக்காது. அதனால் ஆசனத்தை அட்லீஸ்ட் மினிமம் ஒரு நிமிடமாவது நம்ம கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். ஸோ இந்த பாத ஹஸ்தாசனாவை பொறுத்தவரையிலும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ஃபார்வர்ட் பெண்டிங் ஆசனாவை பேக்வர்டு பேக் பெயின் இருக்கிறவங்க கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஸோ இந்த பாத ஹஸ்தாசனா செய்து நல்ல பலன்கள் கிடைச்சவங்க யாராவது இருக்காங்களா, இதை ரெகுலராக யாராவது ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் ரெகுலராக இந்த பாத ஹஸ்தாசனாவை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நிறைய பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் கொடுத்து அவங்களுடைய ஃபீட்பேக்லேயும் நாங்கள் வாங்கியிருக்கோம். ஒரு குரூப் ஆஃப் ஆசனா, செட் ஆஃப் ஆசனாஸ் ஃபார் டயபெட்டிஸ் அப்படின்னு நாங்கள் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கோம். அதில் ஒன் ஆஃப் த ஆசனா பாத ஹஸ்தாசனா. உங்களால் அந்த குரூப்பில் இருக்க எல்லா ஆசனமும் செய்ய
முடியலனா கூட அட்லீஸ்ட் இந்த ஒரு ஆசனாவை நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய சுகர் லெவல் ட்ராப் டவுன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இடுப்பு சுற்றளவு, அதாவது நம்மளுடைய அப்டோமினல் சர்க்கம்ஃபரன்ஸை குறைக்கிறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், டே பை டே என்ஹான்ஸ் ஆகும். இது மட்டும் இல்லாமல் டைஜஸ்டிவ் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கவங்க, கான்ஸ்டிபேஷன் இருக்குது, மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குது, அதே மாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, அசிடிட்டி, அல்சர், நெஞ்சுரிச்சல், ஈவன் கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க கூட இந்த பாத ஹஸ்தாசனாவை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவங்களுக்கும் அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது செய்யும் பொழுது நம்மளுடைய மூட்டனுடைய பின்பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் வந்து நல்லா இழுக்கிறதுனால, ஸ்ட்ரெச் ஆகிறதுனால அங்கேயும் ரத்த ஓட்டம் அதிகமாகும், நம்ம கால்கள்லேருந்து ரிவர்ஸ் சர்க்குலேஷன் டுவர்ட்ஸ் த ஹார்ட்டும் வந்து என்ஹான்ஸ் ஆகும். ஸோ பாத ஹஸ்தாசனாவுக்கு இத்தனை ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் பாத ஹஸ்தாசனா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களுடைய சுகர் லெவலை கண்ட்ரோலுக்கு கொண்டு வாங்க. தேங்க்யூ.